வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு பணியாரம் சுட போகிறோங்க. இனிப்பு பணியாரம் செய்ய போகிறோம். இந்த இனிப்பு பணியாரத்தை நார்மலாக செய்ய போகிறது கிடையாது. இதில் நம்ம 5 விதமான தானியங்களை யூஸ் பண்ண போகிறோம். 100 கிராம் சோளம், 100 கிராம் கம்பு, 100 கிராம் வரகரிசி, 100 கிராம் குதிரைவாலி, 100 கிராம் திணை. முந்தின நாளே இதுக்கு தண்ணி ஊற்றி நல்லா 1-4 மணி நேரம் ஊற வைங்க. இல்லை ஒரு காட்டன் துணியிலேயே போட்டு நல்லா மூடி ஒரு இடத்துல வச்சுட்டிங்கன்னா மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா முளைச்சி வரும். ஒரு மிக்சி ஜாரில் இந்த முளைக்கட்டிய தானியங்களை சேர்த்து வடித்த சாதம், தேங்காய், வெல்லம், ஏலக்காய், ஜாதிக்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்ட பரவாயில்ல. 1 கப் தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்செடுத்துக்கோங்க. அரைச்செடுத்த இந்த மாவை ஒரு மூடி போட்டு 1-4 மணி நேரம் ஒரு இடத்துல வச்சுடுங்க. பணியாரக்கல்ல நெய் வேணால் நெய் சேர்த்துக்கோங்க, இல்லை நல்லெண்ணெயில் சேர்த்தீங்கனாலும் நல்லெண்ணெயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கோங்க. கல் நல்லா காஞ்சதும் 1/2 குழிக்கரண்டி எடுத்து எல்லா குழிகளையும் ஊற்றி 1 மூடி போட்டு வேக வைங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து மூடியை திறந்து திருப்பி விடுங்க. பணியாரம் செய்ய பொறுமை ரொம்ப அவசியம். அடிக்கடி அதை தூண்டி எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. வெந்துருச்சான்னு 1 ஸ்பூன் வச்சு பாருங்கள். 1 பக்கம் வெந்துருச்சுன்ற போது தான் அது திருப்பணும். அப்போ தான் நமக்கு பிய்யாமல் அழகாக உடையாமல் அழகான பணியாரங்கள் வரும். அவ்வளோதாங்க. இது ரொம்பவே சிம்பிள் பட் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லக்ஷ்மி பாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.